ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி தமிழ், நான் டாக்டர் ஜிதேந்திரா. இன்றைக்கு வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்னு யோசிச்சாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இந்த கில்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதாவது நம்ம எதுவும் தப்பு செஞ்சுட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு உலகமாக இன்றைக்கி நம்ம இதை மாறிட்டோம். என்ன அப்படின்றது எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் நான். மனிதர்கள் செய்யும் சிறு சிறு தவறுகளையும் பாயிண்ட் அவுட் பண்ணின்னு எவ்வளோ தப்பானவன் தெரியுமா அப்படின்றத அவனுக்கு அடிக்கடி உணர்த்தும் ஒரு சொசைட்டியாக நம்ம இன்றைக்கி மாறிட்டு வந்துட்ருக்கோம். ஆனால் இதில் ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நிஜமாகவே நல்லவனாக இருக்கிறதுன்றது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். நல்லவனாக இருக்கிறது அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக நல்லவனாக இருக்கிறது கூட சொல்லலை நான், ஒரு நிமிஷத்துக்கு நல்லவனாக இருக்கிறது கூட கஷ்டமான விஷயம்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இன்ஸ்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை தான் வந்து மனிதனுக்கு சொல்லி கொடுக்காமல் அவனுக்குள்ளேயே இருக்கிற விஷயங்கள். அது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அனிமல் இன்ஸ்டிங்ஸ். அந்த இன்ஸ்டிங்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டிங் டு சர்வைவ், அதாவது நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்றது. அடுத்தது, என்னை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் என்னை மகிழ்விக்க வேண்டும் அப்படின்றது. இன்னொன்று, இந்த என்னை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் நான் பங்கு போட்டுக்கக்கூடாது அப்படிங்கிறது. இதெல்லாமே நமக்கு உள்ள இன்ஸ்டிங்காகவே ப்ரோக்ராம் செய்யப்பட்டு விட்டுருக்குது அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த உலகத்தில் நம்ம கெட்டது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ரூட் காஸாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் கோடட் நம்ம அச்சாணி மாதிரி நம்மளுடைய மனசுக்குள்ளே எழுதப்பட்ட, பிறக்கும்பொழுது எழுதப்பட்ட இந்த விஷயங்கள். ஆனால் இந்த உலகத்துடைய ஹோல் கான்செப்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் மனசுலையும் இதே விஷயங்களை எழுதிருக்கிறதுனால அதை தாண்டி வெளியில் வர மனுஷன்தான் பெட்டரான மனுஷன். அந்த விஷயத்துக்குள்ளே மாட்டிக்கிற எல்லா மனிதர்களையும் நம்ம இழிவாக தான் பார்க்குறோம். சரி, ஓகே, தவறு செய்யும் மனிதர்களும் நம்ம இழிவாக பார்க்குறோம், ஓகே. ஆனால் நிஜமாகவே நல்லது செய்கிறவங்களை நம்ம பாராட்டுறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எதுக்குங்க நல்லது செஞ்சால் பாராட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லது செய்கிறது அப்படின்றது மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு தீமை செய்யாமல் இருப்பதும் கூட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த விஷயத்தை யாருமே பாராட்டுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருமே பாராட்டுறதும் இல்லை. அதை பாராட்டணும் அப்படின்றது கூட நம்ம யோசிச்சு பார்க்குறதில்ல. ஆனால் கெட்டதை மட்டும் கரெக்டாக முதல்ல எடுத்து வச்சு அதை நோட்டீஸ் பண்ணி அதை திட்டிடுறோம். இதில் இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துக்கு நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ நல்லது செஞ்சால் நான் கவனிச்சிக்க மாட்டேன், ஆனால் கெட்டது செஞ்சால் கண்டிப்பாக திட்டுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எந்த நல்லது செஞ்சாலும் எனக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்க போகிறதில்ல, கெட்ட விஷயங்கள் தெரிஞ்சால் எனக்கு திட்டு கிடைக்க போகுது. ஆனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, கெட்டது செஞ்சால் அட்லீஸ்ட் எனக்கு தேவையான விஷயங்களாவது கிடைக்குது இல்லையா அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடை நோக்கி மனிதர்களை நம்ம பயணிக்க வச்சிடறோம். இது என்னங்க, எல்லாரும் தப்பு செய்கிறதுக்கு நீங்களே ஒரு பேசிக்கான ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்துட்றீங்களா அப்படின்ற மாதிரியான எண்ணம் உங்கள் மனசில் வரலாம். அதெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், எதுக்காக இந்த வீடியோ செய்கிறேன் அப்படின்னா, நம்ம நல்லவன் தான், கொஞ்சம் நேரத்துக்காவது நம்ம நல்லவனாக இருந்தாலும் நம்ம நல்லவன் தான். நம்ம மனசில் இருக்க இந்த கில்ட்டு, நம்ம ஏதோ தப்பு செஞ்சுட்டோம், நமக்கு இந்த குற்ற உணர்ச்சி இருக்குது, இந்த குற்ற உணர்ச்சி நம்மளை கொள்ளுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது, நம்ம எல்லா நேரங்களிலையும் நல்லவனாக இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணுறோம், முடிஞ்ச அளவுக்கு இந்த தவறுகளை திருத்திக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தவறுகளையும் நம்ம குறைவாக செய்ய ஆரம்பிப்போம். இந்த கில்ட்டுன்றது அதிகமாகாமல் இருந்தது அப்படின்னா, நம்ம ஒரு பேலன்ஸ்டான ஸ்டேட்டில் இருப்போம், மனசு வந்து ஒரு அமைதியான ஸ்டேட்டில் இருக்கும். அந்த அமைதியான ஸ்டேட்டில் இருக்கும்பொழுது மேலும் மேலும் நன்மையான விஷயங்களை, மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காத விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும். பாதி தவறுகள் பார்த்திங்கன்னா இக்னோரன்ஸால் ஏற்படுறது, இன்னொரு பாதி தவறுகள் பார்த்திங்கன்னா மனிதனுடைய ஆசையினாலையும் இன்ஸ்டிங்க்ட்னாலையும் ஏற்படுறது. நிறைய நேரங்களில் இந்த பேலன்ஸ் வந்து நமக்கு எந்த இடத்துல இருக்குன்றதே தெரியாது. சில பேர் தான் செய்கிற விஷயங்கள் மற்றவங்களை பாதிக்குன்றதை செய்ய தெரிஞ்சுக்காமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு எப்படி ரியலைசேஷன் வந்ததோ அதே மாதிரி அவங்களுக்கும் ரியலைசேஷன் வர்றதுக்கு டைம் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு அத்து எழுந்து வருவாங்க அப்படின்ற ஒரு ஊக்கம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. அதனால் நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டென்ஷன் நம்ம மனசில் கம்மியாக ஆரம்பிப்போம். நான் கற்றுக்கிறதுக்கு டைம் லேட் ஆன மாதிரி அவங்களுக்கும் கற்றுக்கிறதுக்கு லேட் ஆகும் நான் நினைக்கும்பொழுதே என் மனசு காமாயிடுது. ஸோ பார்ட் ஒன்ல ஜெயிச்சிட்டேன். அடுத்தது, எனக்கு என் மேலேயே ஏதாவது கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த தப்பு செஞ்சிட்டோம், ஐயோ நம்ம ரொம்ப கேவலமானவன், இது வந்து நம்ம செஞ்சுருக்கக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கும்பொழுது, இதுக்கு முன்னாடி நம்மளும் பல தவறுகள் செஞ்சுருக்கோம், அந்த விஷயங்கள்லேருந்து நம்ம மீண்டு வந்துட்டோம், மற்றவங்க இதே தவறுகளை செய்கிறத நம்ம பார்த்துருக்கோம், அவங்களும் அதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம கடந்து வந்த பாதையை அவங்க கடந்து வந்துடுவாங்கன்னு நம்ம யோசிக்கிறோம்.
அதே மாதிரி நமக்கு தெரியாத அந்த பாதையை நாமளும் கடந்து வருவோம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு மனசுக்குள்ளே வரும்பொழுது இந்த கில்ட்டி அப்படின்ற ஃபீலிங் வந்து குறைய ஆரம்பிக்குங்க. இந்த கில்ட் அப்படின்ற ஃபீலிங் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு குறைய ஆரம்பிக்குதோ அந்த அளவுக்கு அவனால் வந்து கரெக்டான ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேருந்து யோசிக்க முடியும். இந்த கரெக்டான மைண்ட்லேருந்து ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேருந்து யோசிக்கும் பொழுது தான் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல், நம்மளுடைய லைஃப்பில் எப்பயுமே ஒரு மாதிரியான ஒரு வெறுப்பு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அது குறைஞ்சிட்டாலே போதும், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுக்கு வெறுக்கிற விஷயங்களை இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீங்களே உங்களுக்கு நினச்சிக்கிற விஷயங்களை நீங்களே தானாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வர ஆரம்பிப்பீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷனாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுடன் நீங்களே பொறுமையாக இருக்கணும், அதே பொறுமையை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க தவறுகள் செஞ்சாங்கனாலும். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எப்போல்லாம் இந்த கில்ட் வருதோ, அதாவது நான் தப்பு செஞ்சிட்டா நம்ம ரொம்ப தப்பானவன் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வருதோ அப்பப்போல்லாம் இங்கேருந்து நான் 1% பெட்டரானால் போதும், நெக்ஸ்ட் டைம் நான் இந்த தவறு செய்யும்பொழுது கொஞ்சமாவது நான் என்ன மாற்றிக்கணும்னு யோசிச்சா போதும் அப்படின்ற அந்த சிந்தனை வர ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய தவறுகளை நம்ம திருத்திக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேர்ல்டு பெட்டர் பிளேஸாக மாறும். இன்றைய உலகத்தில் இந்த கில்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேருடைய வாழ்க்கையே ரொம்பவும் அதிகமாக பாதிக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. அந்த அளவுக்கு உங்களை பாதிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா அதுக்காக தானே இந்த ஒரு வீடியோ. ஸோ நம்ம பெர்ஃபெக்ட் இல்லை, நம்ம கொஞ்சம் நேரம் நல்லவனாக இருந்தாலும் நம்ம நல்லவன் தான், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லவனாக மாறுவோம், கவலைப்பட வேண்டாம். நம்மக்கிட்டேயும் பொறுமையாக இருப்போம், மற்றவங்ககிட்டேயும் பொறுமையாக இருப்போம். எல்லோரும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் அவங்கவுங்க படிக்க வேண்டியதை கற்றுக்கிட்டு எல்லோரும் மீண்டு வந்துடுவோம் அப்படின்ற நம்பிக்கையோடவே வாழ்வோம். சைக்காலஜி இன் தமிழ் இந்த மாதத்தின் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இவர்கள் தான், இவர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி இன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.